அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயம் மற்றும் பூண்டை நாம் எதற்காக விரதம் இருக்கும் பொழுது சேர்க்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் உடலுக்கு தேவையான சத்துக்களை தருவதோடு ஆரோக்கியத்தை தருகிறது. பல நாடுகளில் வெங்காயத்தை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். பாட்டி வைத்தியத்தில் வெங்காயத்திற்கு தனி இடம் உண்டு. தலைமுடியில் ஏற்படும் பிரச்சனைகளை வெங்காயம் தீர்க்கிறது. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த வெங்காயம் மற்றும் பூண்டை நாம் ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கடலில் அமிர்தம் கடையும் பொழுது சுவர்ணபானு என்ற அசுரன் அமிர்தம் உண்டதால் விஷ்ணுவால் இரண்டாக வெட்டப்பட்டார். அந்த வெட்டப்பட்ட தலை ராகுவாக மாறியது. அந்த தலையின் வாயிலிருந்து வெளிவந்த எச்சிலே பூண்டு மற்றும் இரத்தமே வெங்காயம் என விஷ்ணு புராணம் கூறுகிறது. சிவபுராணமும் இதையேதான் சொல்கிறது. ஜோதிடத்தில் பூண்டு மற்றும் வெங்காயம் ராகுவின் காரகத்துவத்தில் வருகிறது. அதனாலே பூண்டு மற்றும் வெங்காயம் யோகி மற்றும் தபஸ்விகளாலும் தவிர்க்கப்படுகிறது. அதற்கான அறிவியல் காரணம் என்னவென்றால், முருங்கைக்காயை விட வெங்காயத்திற்கு அதிக அளவில் பாலியல் உணர்வை தூண்டும் சக்தியுள்ளது. அதனால்தான் விரதம் இருப்பவர்களும் துறவிகளும் உணவில் வெங்காயத்தை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அதற்கு காரணம் அது பாலியல் உணர்வை தூண்டிவிடும் என்பதால்தான். சொல்லப்போனால் வெங்காயம் இல்லாமல் சமையலில் ருசியே இருக்காது. சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு, பொரியல் என அனைத்திலும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டால்தான் சுவையே அதிகமாகும். ஆனால் இந்த 5 விரத நாட்களிலாவது நீங்கள் வெங்காயத்தை உபயோகிக்காமல் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. முதலாவதாக, அமாவாசை திதி வரும் நாட்களில் நீங்கள் வெங்காயம் மற்றும் பூண்டை உணவில் சேர்க்கக்கூடாது. அமாவாசையின் தேதி முன்னோர்களுடன் தொடர்புடையது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த நாளில் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை சேர்க்காமல் அவர்களுக்கு பிடித்த உணவை படையிடலாம். அதே போல அவர்களுக்கு பிடித்த விஷயங்களையும் தானம் செய்ய வேண்டும். அமாவாசையில் மாலை நேரத்தில் தெற்கு திசையில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். இந்த நாளில் முன்னோர்கள் நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக பூமிக்கு வருவதாக ஐதீகம். தென் திசையில் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பதன் மூலம் அவர்களின் பாதை பிரகாசமாகிறது என்றும் நம்பப்படுகிறது. அவர்களின் அருள் கிடைக்கும் என்றும் மிக மிக நம்பிக்கையாக உள்ளது. அதேபோல பௌர்ணமி தினத்திலும் விரதம் மேற்கொள்பவர்கள் வெங்காயம் மற்றும் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாளில் மகாலட்சுமி மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது. பௌர்ணமி திதி நம் அனைவரின் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. எனவே இந்த நாளில் நாம் உணவில் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை பயன்படுத்தாமல் விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தியானிக்க வேண்டும். அடுத்ததாக, தசமி மற்றும் ஏகாதசி நாட்களில் நீங்கள் வெங்காயத்தை பயன்படுத்தக்கூடாது. பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசி தசமி திதிகள் வருவதுண்டு. ஏகாதசி திதி அன்று விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வணங்கி வந்தால் தீராத நோய்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைப்பதோடு முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்பதுதான் இந்த நிகழ்வின் நம்பிக்கை. அதனால் தசமி ஏகாதசி திதியிலாவது வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை உணவில் பயன்படுத்தவே கூடாது. இந்த நாட்களில் நீங்கள் விரதமிருந்து ஜவ்வரிசியில் செய்த பதார்த்தங்களை கடவுளுக்கு நைவேத்தியமாக வைத்து நீங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். அடுத்ததாக, சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் 2 திதிகள் வருவதுண்டு. அதில் பிள்ளையாரை சிறப்பாக வழிபடக்கூடிய மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் நாம் உணவில் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை சேர்க்காமல் உணவை எடுத்துக்கொள்வதால் உடலில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடலில் ஆரோக்கியம் பெருகும் என்பது அதீதமான நம்பிக்கையாகும். அடுத்ததாக, பிரதோஷம். பிரதோஷத்தன்று வெங்காயம் மற்றும் பூண்டை பயன்படுத்தவே கூடாது. ஒவ்வொரு மாதமும் 3 நாளில்
பிரதோஷ நாள் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வணங்குவதால் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். சிவபெருமானை வழிபடுவதோடு சில சிறப்பு விஷயங்கள் இந்த நாளில் கவனிப்பது அவசியம். இந்த நாளில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. விரதம் இல்லாதவர்கள் இந்த நாளில் வெங்காயம் பூண்டை பயன்படுத்தாமல் இருப்பது மிக மிக நன்மையை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக 9 நாள் விரதமாக மேற்கொள்ளும் நவராத்திரி பூஜையின் போதும் நாம் வீட்டில் வெங்காயம் மற்றும் பூண்டு சமைக்கவே கூடாது. இதை பற்றி மேலும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்தில் உணவுப் பொருட்கள் ராட்சசம், தாமசம் மற்றும் சாத்வீகம் என 3 விதமான வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சாத்வீக உணவுப் பொருட்கள் தான் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்துகின்றன. இதை சாப்பிடுவதாக மனதை அடக்க முடியும். சகிப்புத்தன்மை, கருணை, மகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை கொடுக்கிறது. பருவகால உணவுகள் பழங்கள், பால் பொருட்கள், கொட்டைகள், விதைகள் மற்றும் எண்ணெய்கள், பழுத்த காய்கறிகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் மற்றும் இறைச்சி அல்லாத புரத உணவுகள் சாத்வீக உணவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்ததாக இராட்சச குணம் உள்ள உணவுப் பொருட்கள் மறுபுறம் உடல் மற்றும் மனதில் ஊக்க உணர்வை ஏற்படுத்துகின்றன. வீரம், பிடிவாதம், சண்டையிடுதல், உற்சாகம் போன்ற உணர்வுகளை ஏற்படுத்துகின்றன. இதன் மூலம் உடலில் நேர்மறையான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனது அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவு தாமச உணவு ஆகும். இது மன மந்த நிலையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. காமம், அச்சம், சோம்பல், மயக்கம், கலக்கம், கோபம், பேராசை, பொய் பேசுதல் போன்ற குணங்களை தூண்டுகிறது. எனவே தாமச வகை உணவான வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவை இயற்கையில் தாமச குணம் கொண்டவை என வகைப்படுத்தப்படுவதால் மேற் சொன்ன விரத நாட்களிலாவது நாம் வெங்காயம் மற்றும் பூண்டை உணவில் பயன்படுத்தவே கூடாது. அதேபோல வெங்காயத்திற்கு எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கும் சக்தி உள்ளது. சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சிவப்பு நிற வெங்காயத்திற்கு கண் திருஷ்டி கோளாறு, செய்வினை கோளாறுகளை போக்கும் சக்தி உள்ளது. அதாவது உங்கள் மேல் இருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் சக்தியை கொண்டது. அதனால் விரதம் இருக்கும் பொழுது இந்த வெங்காயத்தை நீங்கள் உபயோகித்தால் உங்களுக்கும் அந்த ஆற்றல் வந்துவிடும் என்பதனாலேயே இந்த வெங்காயத்தை யாரும் விரத நாட்களில் சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த 2 பொருட்களையும் தவிர்த்து விரத நாட்களில் நீங்கள் சாத்வீக குணம் உள்ள பொருட்களை கொண்டு இறைவனுக்கு உணவு பதார்த்தங்களை நெய்வேதனமாக வைத்து, அதாவது பழங்கள், பால் பொருட்கள், கொட்டைகள் மற்றும் எண்ணெய் பொருட்கள், பழுத்த காய்கறிகள், விதைகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் மற்றும் இறைச்சி இல்லாத புரத உணவுகள் ஆகியவை சாத்வீக உணவுகளாகும். இந்த உணவுகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சமைத்து அதை கடவுளுக்கு படைத்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றும் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன தகவல் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலை கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மறக்காமல் கொடுத்துடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.